இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. கஜா புயல்ல தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் ரொம்பவே கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு விவசாய நிலங்களும் சிறு குறு விவசாயிகளும் ரொம்பவே கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா தென்னை விவசாயிகள் பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு குறைஞ்சது 15 ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க. தமிழ் திரையுலகில இருந்து பல நடிகர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிகரம் நீட்டினாங்க. மேலும் நடிகர் சூர்யா கார்த்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி விவசாயிகளோட துயர் துடைக்கும் பணிய தொடங்கி வச்சாங்க. அவர்களை தொடர்ந்து அவங்களோட ரசிகர் மன்றத்தினரும் நேரடியா களத்துல இறங்கியிருக்காங்க. புயல் பாதித்த பகுதிகளுக்கு நேரடியா போய் அவர்களோட தங்கி தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செர்வா விடுதி கிராமம் கிட்ட இருக்க தண்டா குளத்துக்கரைங்கிற குக்கிராமத்துல வசிக்கிற 50 குடும்பங்கள் கஜா புயல்னால தங்களோட வீடுகளை முற்றிலுமா இழந்துட்டாங்க. பல தலைமுறையா அதே இடத்துல வாழ்ந்து வந்தாலும் மின் இணைப்பு கூட இல்லாத இந்த வறுமையான சூழல்ல வாழ்ற அந்த மக்களுக்கு மறுபடியும் வீடு கட்டி தர முயற்சியில சூரிய கார்த்தி நற்பணி இயக்கத்தினர் இறங்கியிருக்காங்க. நற்பணி இயக்க தலைவர் நேரடியா போய் அந்த இடத்த பார்வையிட்டு இருக்காரு. தென்னங்கீற்று இந்த கூரை வீடுகள் வேணும்னு அங்க இருக்கிறவங்களோட கோரிக்கைய உடனடியா ஏற்று பணிகளும் இப்ப தொடங்கி இருக்கு. 10 லட்சம் ரூபாய் மதிப்புல 15 வீடுகள் கட்டப்பட்டு வருது. 2 வீடுகள் முழுமையா கட்டி முடிக்கப்பட்ட நிலையில சூர்யா கார்த்தி நற்பணி இயக்கத்தினர் தண்டா குளத்துக்கரை கிராமத்துக்கு நேரடியா போய் அந்த மக்களோட இணைஞ்சு பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு செலவாகிற முழு தொகையையும் சூர்யா கார்த்தி ரசிகர்களே முழுமையா ஏத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு வார காலத்துல எல்லா வீடுகளுமே கட்டி முடிக்கப்பட்டு உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கப்படும்னு உறுதியும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூர்ய கார்த்திக் ரசிகர்களோட இந்த செயலை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.